श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कावलनिङ्गल् किडाम्बिकुलपदियप्पुळार्थं तेमलर् सेवडि सेर्न्द् पणिन्दे अवरुधं मरुळाल् नावलरुं तेन्वडमोळि நற்பருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான காவியமான ஹம்ச சந்தேசத்துல பிரசமாஸ்வாசத்துல இப்பொழுது திருவள்ளரை எம்பெருமானை அனுபவிக்கின்ற மங்களாசாசனம் செய்கின்ற ஒரு பிரகரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராமபிரான் ஹம்சத்திடம் சொல்லுகின்றார், நீ போகும் வழியில் திருவள்ளரை என்கிற ஒரு திவ்ய தேசம் இருக்கும், அங்கு அத்தியுதமாக பெருமாள் புண்டரீகாட்சன் சேவசாய்க்கப் போகிறார். அவரை சேவித்து சகல பலன்களையும் பெறலாம் என்பதாக சொல்றார். அங்கு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் திவ்யமான மூர்த்தி, அந்த பெரிய பிராட்டியாரோடு கூட எப்பவும் பிரியாதவராக இருந்திருக்கிறவர். அந்த எம்பெருமான் தன்னுடைய கடாட்சத்தாலேயே நம்மளுடைய அகவிருளை போக்கடிப்பவர். இங்க ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்று மூன்று விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த புருஷார்த்தங்களிலே எது வேணும்னாலும் நாம் அந்த திருவள்ளரை எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணோம்னாக்க நமக்கு கிடைச்சிரும். நீ ஏற்கனவே திருவேங்கடத்துல எம்பெருமான சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன, அதே மாதிரி திருக்கட்சியிலையும் அந்த திவ்யதம்பதிகள் பேரருளாளன் பெருந்தேவி தாயாரை சேவிச்சு அவளுக்கு ஒரு பத்தி விழா தள்ளும் பொழுது தன்னுடைய இறக்கைகளாலே இந்த திருவாலவட்ட கைங்கரியத்தை பண்ணி கிருதார்த்தனாக ஆனாய். ஆகையால இந்த பலன்கள்லாம் இந்த திருவேங்கடமலையிலையும் திருக்கட்சியிலையும் பெற்ற பலனுடைய ஒரு அந்த கைங்கரியத்தினுடைய பலன் எங்க பலிக்கிறதுனாக்க இந்த திருவள்ளரை எம்பெருமானம் சேவிக்கச்சே கிடைக்க போறது உனக்கு எல்லாமே என்று சொன்னார். அந்த திருவள்ளரை எம்பெருமான் புண்டரீகாட்சனுடைய கட்டாட்சம் வந்துருத்தோம்னாக்க அதுக்கப்புறமா உனக்கு ஒன்றும் விசாரமே இல்லை, அங்கேருந்து கிளம்பிப்போ. போகச்சே இந்த திருவள்ளரை எம்பெருமானம் சேவிக்கச்சே எப்படிப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் மனநிலையும் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட மனநிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு காடு ஒன்று வரும், அந்த காடை நீ கடந்து போகணும். அதுவே ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் என்பதை ஒரு அந்த இயற்கை அழக இங்கு சுவாமி சாதிக்க போறாயம் ததனு விததம் तस्य धामेव नीलम् नीलीरक्षानियतललितम् काननम् संविचीयाः दृष्टे तस्मिन्ने अनिमिषवधू नित्य निर्वेशयोग्ये स्वर्गोद्यानश्रियमपि लघुम् மம்சியதே மானசந்தே. அந்த திருவள்ளரைக்கும் திருவரங்கத்துக்கும் இடையில ஒரு பெரிய காடு இருக்கு.
அந்த காடு நீலி என்கிற ஒரு ராட்சசியினால காப்பாற்றப்படுகின்ற ஒரு காடு அது. சிம்ஹவனகுப்தின் நியாயம் என்று ஒரு நியாயம் உண்டு. ஒரு காட்டுல சிம்மம் இருந்ததுன்னாக்க சிம்மத்துக்கும் ரட்சணம், காட்டுக்கும் ரட்சணமா. சிம்மவன குப்தி நியாயம் என்பதாக பேர். அதாவது இந்த காட்டுல சிம்மம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாக்க அப்போ அங்க யாரும் அந்த காட்டை அழிக்கிறதுக்கு யாரும் முற்பட மாட்டான். சிங்கத்தண்ட பயந்துண்டு இந்த காட்டுல சிங்கம் இருக்கு, இந்த மரத்தெல்லாம் அழிக்க கூடாது, நாம ஜாக்கிரதையா நம்ம உள்ளே போக வேண்டாம், அது இயல்பா காடு எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருவான். யாரும் காட்டை அழிக்கிறதுக்கு முற்பட மாட்டான். அதனால சிம்மத்தினால சிம்மேன வனசிய குப்திகி, வனத்துக்கு ஒரு ரட்சணம் ஏற்படுறது. அதே மாதிரி வனத்தினால சிம்மத்துக்கு ரட்சணம் ஏற்படுது. சிம்மம் எப்பவுமே காட்டுல இருந்தாதான் அதால உயிர் வாழ முடியும். நாட்டிலாம் அதால இருக்க முடியாது சிம்மத்தால. ஆகையால அந்த காடு விசாலமா இருந்ததுன்னாக்க சிம்மத்துக்கும் ஒரு ரட்சணம் ஏற்படும். இத சிம்மவனகுப்தின் நியாயம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல திருவள்ளரையில நடந்த ஒரு விஷயம். திருவள்ளரையில இருக்கிற ஒரு காடு, அந்த திருவள்ளரையிலேருந்து திருவரங்கம் வரைக்கும் இருக்கிற காடு எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லி சொல்ற. ஸ்னிக்தச்சாயம், ஸ்னிக்தச்சாயம் அது பார்த்தோம்னாக்க நீல நிறமாக ஒரு நிழலை உடையதாக இருக்கு. அதாவது நிழல்லாம் இருட்டாதான் இருக்கும். அந்த ஒரே இருட்டா இருக்கிற நிழலை பார்த்தோம்னா துரைந்து பார்த்தோம்னாக்க அது நீளமாக இருக்க மாதிரி இருக்கு. நீலகம் நீளம் தமகா சலதீதி பிரதீதிகி. இது சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்துல இதை பத்தி பேசுற. தமசுன்னு இரு, தமசுன்னா இருட்டு. இந்த தமசுன்னு ஒரு அதிரிக்த பதார்த்தமா ஒத்துக்கிறதா, இல்ல இந்த இருட்டை வந்து தேஜசனுடைய அபாவ ரூபமாக ஒத்துக்கிறதா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி இந்த தமசானது பார்த்திவம், பிருத்வியினுடைய பாகம்தான் இது என்பதாக சொல்லுகின்ற. இப்படி அந்த இடம் இருக்க இது மொத்தம் நீளமாக இருந்துருக்கு. ஒரு நிமிஷம் சொல்ல. ஒரு நிமிஷம் நான் அந்த இப்ப உபன்யாசம் முடிச்சுட்டு பேசுறேன். நீலம் தமஸ்தலதி அப்படின்ற இடத்துல வரைச்சே நீலம் தமகான்றது, இப்ப அந்த தம் இருட்டு இருக்க அது நீளமாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த கருமைக்கு நீளம்னு சொல்றது. இது நீளமேக்கு சாமளனாக பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த பெருமாளே காடாக இருக்கிற அப்படின்னால பெருமாள் மாதிரியே அந்த காடும் நீளமாக இருந்துருக்கு என்பதாக அர்த்தம். ஸ்னிக்தச்சாயம் என்பதாக சொல்றது இனிய நிழலை உடைத்தானதாக இருந்திருக்குன்றதும் ஒண்ணு. இந்த நிழலுக்கும் ஒரு விஷயம், இதுல வாசுதேவ தருச்சாயான்னு சொல்லி பெருமாளாகிற ஒரு பெரிய மரம், அந்த நிழல்ல போனோம்னாக்க அவளுக்கு கிடைக்காது, எதுவுமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி பெருமாளுடைய நிழல் அந்த புண்டரீகாட்சனுடைய திருமேனி மாதிரியே இந்த நிழலும் நீளமிகமாக நீளமாக இருந்துருக்கு. இனிய தருவாக நம்மளுடைய சிரமங்களை போக்கடிக்கிறது. இப்ப இது ரொம்ப தூரமாக இந்த பட்சி பறந்து வந்திருக்கு, இது வெயில்ல பறந்து வந்திருக்கு, ராத்திரி வெள்ளம் பட்சிகள்லாம் பறக்காது. ஆகையால வந்ததுனால ரொம்ப ஆயாசமா இருக்கும். ஆயாசமா இருந்தாலும் கூட
இப்படிப்பட்ட மரம் செடி கொடிகளோட கூட ரொம்ப நல்லா இருக்கிற இடத்துல இருந்தாக்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அதுவும் பெருமாள் திருவள்ளரை எம்பெருமான் புண்டரீகாட்சன் மாதிரியே இதுவும் விசாலமான காடு, இதுவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிழல், இதுவும் நீலமிக சாமனாக பெருமாள் எழுந்தருள் இருக்க மாதிரி இந்த நிழலும் நீலமாக இருந்துருக்கு. ஸ்னிக்தாயம் ததனு விததம் தஸ்ய தாஹமேவ நீலம் தஸ்ய தாமேவ நீலம். பெருமாளுடைய திருமேனி மாதிரியே இதுவும் நீளமாக இருந்திருக்கு, விசாரமாக இருந்திருக்கு. நீலீரலிதம் காணனம் சன்விதீயா நீலீரக்ஷானேத லலிதம். ஒரு காடுன்னு இருந்தாக்க அதுக்கு ஒரு ரட்சகன் இருக்கணும். அந்த ரட்சகன் இல்லைன்னாக்கா அந்த காடு அழிஞ்சு போயிடும். இப்ப கூட நம்ம பார்த்துருக்கோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னாக்க அதுக்கு ஒரு நிறைய பேர் ரட்சக்காள் இருக்கா, இந்த இல்லாத காடு எப்போ அழிஞ்சு போயிடும். இப்போ அதனாலேயே எங்கேயுமே பல பிராந்தங்கள்ல காடே இல்லாத போயிடுத்து. இந்த காடு ரட்சணை பண்றது நீலி என்பதாக ஒரு அரக்கி. இதுல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அங்க ஒரு அரக்கன் புகுந்தான். அந்த அரக்கனை பெருமாள் வதம் பண்ணிட்டே, வதம் பண்ணின பிற்பாடு அந்த இடத்துல அந்த நீலின்ற அரக்கி சுதந்திரமா இருந்துட்டு, எல்லா அரக்கிகளுமே துஷ்டன்னு சொல்ல முடியாது. லங்கைக்கு போச்சே கூட முதல்ல இருக்கச்சே அந்த லங்காய்க்கு ஒரு வெளியில இருந்துருக்கிற ஒரு லங்கைக்கு ஊர்காவலாக இருந்துருக்கிறவள் சிறிய திருவடிய உள்ள விடமாட்டேன்னு சொல்லி சொல்றா. உள்ள விடமாட்டேன்னு சொன்னதோட மாத்திரம் இல்லை, நான் அவர் பாவம் சொல்றேன், சிறிய திருவடி சொல்றேன், நான் ஒரே ஒரு நிமிஷம் அது லங்கை எப்படி இருக்கணும்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்குமா, அந்த ராவணனுடைய பட்டணத்தை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் நானு, நான் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்கல, கேட்காதோட மாத்திரம் இல்லாத பலான்னு அடிக்க வேற அடிச்சுடுறா குரங்க ஹனுமார. அப்பதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறார் ஹனுமார். அப்பதான் கடைசியில அப்ப தெரிஞ்சுக்கிறாவோ, ஓஹோ தான் இத்தனை நாளா இருந்த நிலை இந்த லங்கைக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்தது, ஆனாலும் ஒரு சமயத்துல தனக்கு வரப்போற ஒரு குரங்குனாலும் வரப்போற ஒரு பரிபவம், அதுக்கப்புறமா லங்கைக்கே ஒரு அழிவு ஏற்பட போறது, இது எல்லாத்தையும் சொல்லி அவளே அனுப்பிச்சு வைக்கிறார் ஹனுமார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒரு இயற்கை எழிலோட இருக்கணும்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு ரட்சணம் பண்றதுக்கு காவல் தெய்வம் ஒண்ணும் வேணும். இங்க கூட திருமால் இரும் சொல்லல கூட 18 படிக்கரப்பன்னு சொல்லி சொல்லுவா. முன்னையே ஒரு சந்நிதி இருக்கும், அந்த மாத கோபுரவாசம் எப்படி இருக்கும், அது எப்பவுமே பூட்டியே இருக்கும். அது அந்த இடத்துல அந்த பெருமாளை ரட்சணம், அதாவது அவர் பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி காவல் தெய்வமாக இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. இன்னும் கேட்டா அந்த திருமால் இருந்தோட அழகர் சன்னதியில பெருமாள் சேவிக்கிறதுக்கு வர கும்பலை காட்டிலும் அந்த 18 கரப்பன் இடத்துல போய் அங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நேர்த்தை கடன் எல்லாம் அதை சமர்ப்பிக்கிற ஒரு இடம் தான் அது, ரொம்ப அதிகம் விசேஷமா இருந்துருக்கும் இந்த ஜனங்கள் நடுவுல. இப்படி இந்த காடும் நீலி என்கிற ஒரு ராட்சசினாலே ரட்சிக்கப்படுவதாக இருந்துருக்கு. நீலி ரக்ஷா நியத லலிதம் ரக்ஷயா நீத லலிதம். இந்த நீலி என்கிற அரக்கி காத்து வருவதால் நியத லலிதம் எப்பொழுதும் செழிப்பாக இருந்துருக்கு. அப்படி இல்லாத போயிடுத்துனாக்கா இந்த காட்டுக்கு செழிப்பே இருக்காது. நியத லலிதம் காணனம் சம்விஜியாக. அப்படி அற்புதமான ஒரு காட்டு ஒன்று இருக்கு, அந்த காட்டை சம்பிச்சியாக அதில் பரிச்சயம் பண்ணிக்கோ
அந்த காட்டுக்கு போன்னு சொல்லி சொல்றார். பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் எழுந்துருள் இருக்கேன்னு சொல்லச்சு, புஷ்கரத்துல ஜலரூபமாக பெருமாள் எழுந்துருள் இருக்கேன், பெரிய குளம், அந்த குளமே பெருமாள். நைமிசாரண்யத்துல பெரிய காடு, காடே பெருமாள், பகவத் ஸ்வரூபம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பெருமாள் எழுந்துருள் இருக்க, இந்த காடாக பெருமாள் எழுந்துருள் இருக்கிறதோ, அந்த பெருமாளுக்கு காட்டுக்கும் ஒரு உபமானம் சொல்றதோ, இது ரெண்டுமே இது ரொம்ப ஏற்றதுதான். இதுல பெருமாளுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை சொல்லச்சு. காலையன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிக்கம் வருஷத்தின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய கடாட்சம் இருக்க, அது கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிக்கம் வருஷம் மேகத்தை மாதிரி சொல்லிட்டு, அந்த மேகம் ஏதோ எவ்வளவு உணவு அவ்வளவுதான் வருஷிக்கும், நாம விரும்புறதுக்கும் மேலையும் அந்த தேவ பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னெல்லாம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரி காடுதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம், பட்சிகளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம் அது. இங்க இடத்துல போய் நீ போகணும். இந்த அதுவும் நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காடு, பக்கத்துலயே காவேரி போறது, அந்த காவேரிக்கு முன்ன திருவள்ளரைக்கும், அந்த காவேரிக்கு நடுவுல கொள்ளிடத்துக்கு நடுவுல திருவரங்கத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மேற்கு பாகத்துல இருக்கக்கூடிய ஒரு காடு. நீலீரட்சாநியதலிதம் காணனம் சம்விஜயா திருஷ்டே தஸ்மின்னை அநிமிஷவதூ நித்ய நிர்வேச யோகே. அத பார்த்தோம்னா ஒரு பெருமாளுடைய திருமேனி மாதிரியே அந்த காடும் ரொம்ப இனியதாக இருந்திருக்கு. இனிய காந்தி, நிழல்னால ஒரு குளிர்ச்சி, பரப்பும் நீல நிறமாக இருந்திருக்கு, எப்பொழுதும் காணக்கூடியதாக இருந்திருக்கு. அங்க பார்த்தோம்னா எல்லா வகையான பழங்கள் புஷ்பங்கள் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு அற்புதமாக இருந்துருக்கு. அந்த காட்டுல சில இடங்கள்ல வறண்டதாக இருக்கும், அப்படி வறண்டதாக இல்லை, எல்லா இடத்துலயும் தண்ணீர் எல்லாம் இருக்கு. இந்த ஜலத்தோடு இருக்கிறதுனால ஸ்வர்க்கத்துல இருக்கிற ஒரு உத்யானம். இந்த காடுன்னு சொல்றதுக்கும் உத்யானம்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உத்யானம்னா சோலைன்னு சொல்றோம், இங்க காடுன்னு சொன்னா இப்ப தமிழ்ல சொல்றோம் ஃபாரஸ்ட்னு சொல்றது இருக்கு, இது காடு காணனம்னு சொல்றது. இந்த காட்டு இது காடா இருந்தாலும் கூட விஸ்தீர்ணத்துல குறைவா இருக்கிற பாகம் இருக்க இத உத்யானம்னு சொல்லுவோம். அங்க சாதாரணமா பூஞ்செடிகளும் பழசும் பழ மரங்களும் தான் இருக்கும் உத்தியானங்கள்ல. சாதாரணமான வேற உபயோகம் இல்லாத மரங்கள்லாம் இருக்காது. காடுன்னாக்கா அதுல எல்லா விதமான மரங்களும் இருக்கும், செடிகளும் இருக்கும், கொடிகளும் இருக்கும், பிராணிகள்லாம் நிறைய இருந்தன்னு வாசம் பண்ணும். இப்படிலாம் அதுல காட்டுக்கு விசேஷம் சொல்றது, காட்டுக்கும் உத்தியானத்துக்கும். உத்தியானம்லாம் சோலையெல்லாம் சின்னதான ஒரு ஏரியால தான் இருக்கும். இப்ப இந்த காடே எப்படி இருக்குன்னாக்கா சொர்க்கலோகத்துல இருக்கிற உத்தியானம் மாதிரி, சோல மாதிரி இருந்துருக்கான். இது சொர்க்கோத்யான ஸ்ரீயமபிலங்கும் மம்சதே மானசந்தே. நீ இதெல்லாம் ஒரு ஹைபதட்டிக்கலா சொல்றது. இப்ப நீ போவ, போகச்சே அந்த இடம் அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் தானே சொல்றவ. அந்த மாதிரி ராஜஹம்சமாக இருந்திருக்கிற நீ இந்த திருவள்ளரிக்கு மேற்கு பாகத்துல இருந்திருக்கிற காடை தாண்டி போகச்சு, அந்த காடை பார்க்க செய்ய சொர்க்கலோகத்துல இருக்கிற உத்தியானம் கூட லகுமம்சத்தே மானசம் தேன்னு சொல்லுவேன். இத கம்பேர் பண்ணமானாக்கா, இதோட துலனம் பண்ணி பார்த்தோமானாக்கா அது ஒண்ணுமே இல்லை. இந்த காடுதான் அத்தியுதமான காடு, இதுதான் அற்புதமான சோலை,
என்றெல்லாம் நீயே நினைக்கும்படியாக தோணும் என்று சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, இப்ப நாமெல்லாம் சொர்க்கத்தை போய் பார்த்தவா இல்லை, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய உத்தியானம் எப்படி இருக்கும்னு தெரியாது. குபேரனுடைய நந்தவனம் தான் ரொம்ப விசேஷமா சொல்ற எல்லாருமே. அங்கதான் தேவதைகள் தேவதா ஸ்திரீகள் எல்லாரும் அந்த இடத்துல சஞ்சரிச்சுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு பிராந்தமாக சொல்லி சொல்றா. இப்ப குபேரனுடைய நந்தவனம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நன்னா இருக்கிற ஒரு இடத்த பார்த்துட்டு இது குபேர பவனம் மாதிரி இருக்கு, குபேர நந்தவனம் மாதிரி இருக்குன்னு நாம சொல்லி சொல்றோம். நாம இதே ஹம்சம் சொர்க்கத்திலையும் பார்த்துருக்குது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சோலைகள் உத்தியானங்கள் எல்லாமும் பார்த்துருக்கு, குபேரனுடைய நந்தவனத்தையும் ஹம்சம் பார்த்துருக்கிறபடினால இப்ப இந்த காடை பார்க்கச்சே இந்த காட்டினுடைய சிறப்பு மொத்தம் தெரியறது. அப்ப சொர்க்கத்தில் இல்லாததெல்லாம் கூட இங்க இருக்குன்னு அந்த சொர்க்கம் லகுவாக போயிடுத்து அப்படின்னா, லகுதரா ராமஸ்ய கோட்டீகிருதான்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சாதிக்கிறார். சரணாகத ரக்ஷணம்ன்றது பிராட்டியும் பண்ற பெருமாளும் பண்றேன். காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமஹான்னு சொல்லி சொல்ற பெருமாள் காக்காசுரனை ரக்ஷணம் பண்ணார், விபீஷணனை ரக்ஷணம் பண்ணார், ரெண்டு பேருமே த்ரீன்லோகான் சம்பரிக்ரமே தமேவ சரணங்கதான்னு சொல்லிட்டு காக்காசுரன் எல்லா இடத்துலையும் சுத்திட்டு வந்து கடைசியில பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ணின பிற்பாடுதான் பெருமாள் ரக்ஷணம் பண்ணார். அதே மாதிரி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம்ஷிப்ர விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி விபீஷணன் வாயை திறந்து கேக்குறேன், நான் சரணாகதி பண்றேன், ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வியக்தமான சரணாகதி அங்க சொல்லப்படுகிறது ரெண்டு இடத்துலையும். ஆனா இப்படி சரணாகதி நீ தான் ரட்சிக்கணும்னு சொன்ன பிற்பாடுதான் ராமர் ரக்ஷணம் பண்ணார். ஆனா பிராட்டி என்ன பண்ணா என்ன கேட்டா, ரக்ஷந்தியா பவனாத்மஜாதி, ஹனுமாரிடத்திலேருந்து அத்தனை ராட்சதிகளையும் காப்பாத்தினான், நகசின் அபராத்தியத்தின்னு சொல்லி சொன்னான். லோகத்துல யார் தான் தப்பு பண்ணாதவா, யாரோ எல்லாரும் ஒவ்வொரு பிரகாரமா தப்பு பண்றா, இவளை போய் நீ இந்த ராட்சசிகளை போய் நீ நலியலாமா கூடாது அப்படின்னு சொல்லி ரக்ஷணம் பண்றா சீதா பிராட்டி. இந்த ராட்சசிகள் வாயை திறந்து நீ தான் ரக்ஷணம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை கேட்கல, கேட்காத இருக்கச்சேயே கூட சீதா பிராட்டி ரக்ஷணம் பண்றான்னாக்க, அப்ப யாருடைய ரக்ஷணம் உயர்ந்ததுன்னு பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டி பண்ற சரணாகத ரக்ஷணம் தான் உயர்ந்தது, ராமருடையது. இதோட சேர்ந்து தொலனம் பண்ணி பார்க்கச்சே அது லேசா ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல சொர்க்கலோகத்துல இருக்கிற உத்தியானவனத்தையும் இங்க இருக்கிற திருவள்ளரை தாண்டி அந்த மேற்கு பாகத்துல இருக்கிற காடையும் துலனம் பண்ணி பார்த்தோம்னாக்க சொர்க்கலோகத்துல இருக்கிற உத்தியானம் இருக்க அந்த தோட்டமே லகுவாக ஆயிடுத்துன்னு தோணும். திருஷ்டே தஸ்மின் அனிமிஷவது நித்ய நிர்வேஷ யோகியே, அனிமிஷவது நித்ய நிர்வேஷ யோகியே. அனிமிஷம் தேவதைகள்லாம் கண் இமைக்க மாட்டார்களாம், இது தேவதைகளுக்கு ஒரு விசேஷம். தேவதைகளுடைய பாதம் கால் அந்த கால் இருக்க அந்த உள்ளங்கால் பூமியில ஸ்பர்சிக்காது. இதுதான் தமயந்தி விரத்தாந்தத்திலையும் தெரிஞ்சின்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சின்ற ஒரு விஷயம். தமயந்தியினுடைய சுயம்வரத்தும் போது காண்பிச்சு கொடுக்கறது, தேவதைகள் தன்னுடைய காலை காண்பிச்சு கொடுக்குறா, அதுல இருந்து தெரிஞ்சுட்டா யார் தேவதை யார் உண்மையான நலன்றத தமயந்தி புரிஞ்சுக்கிறா. அந்த மாதிரி வரைச்சே தேவதைகளுக்கே ஒரு சிறப்பு உண்டு. இப்ப அனிமிஷவதுன்னு சொல்லச்சு தேவதா ஸ்திரீகள், தேவலோகத்து பெண்மணிகள்,
நித்திய நிர்வேச யோகி அவெல்லாம் எப்பவும் சுகானுபவத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கான். அந்த தேவதா ஸ்திரீக்கெல்லாம் கூட நந்தவனத்தையும் குபேரனுடைய நந்தவனத்தை கூட விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து அவ சுதந்திரமாக சந்தோஷமாக சுகானுபவம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக இருந்திருக்கு. அந்த காட்டை நீ பார்த்து அதுல நினைச்சு அதை பார்க்க செய்ய உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த காட்டினுடைய பெருமை தெரியும் உனக்கு என்ன சொல்ல சொல்ற. இங்க ஒரு விஷயம் நாம முக்கியமா கவனிக்கணும், என்னன்னா காடுன்னு சொல்ல செய்ய அதுவும் எம்பெருமானுடைய ரூபமாக நைம்சாரண்யம் மாதிரி அந்த திருவள்ளர் எம்பெருமானுடைய விபூதியாக இருக்கிறபடினால அதுவே எம்பெருமானுடைய திருமேனியாட்டம் நாம நினைக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது எம்பெருமானுடைய திருமேனி திருவள்ளரையில் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி அர்ச்சா திருமேனி ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சே வேதம் சொல்றது. அர்ச்சா மங்கள அர்ச்சா விக்கிரகத்தை சேவிச்சமானாலே போறோம் நமக்கு, அது நமக்கு அந்த எம்பெருமானுடைய மகிமையை காண்பிக்கிறது. நமக்கு எல்லாரையும் மனசை கொள்ள அடிக்கக்கூடியது, அதாவது நம்ம மனசு மொத்தத்தையும் லயிக்க பண்ணக்கூடியது எம்பெருமானுடைய அர்ச்சா திருமேனி. அந்த திருமேனியை சேவிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். அப்படி சேவிச்சோம்னா அதை தெரியப்படுத்துறது. அப்படி திருவள்ளரையில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவிச்சோம்னாக்க நாம் பார்க்கறது எல்லாமே எம்பெருமானுடைய விபூதியாகவே தான் பார்ப்போம் எல்லா வஸ்துக்களையும். இதுதான் அங்க சுவாரஸ்யமே. இன்னைக்கு அடியனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, ஆச்சரியமான ஒரு அனுபவம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் சன்னதியில பெருமாள் சேவிக்க போயிருந்தேன். மூலவர் திருவஞ்சனம் ஆயிருந்து. அப்போ ஆச்சரியமான சேவை பெருமாள் மூலவருக்கு இந்த திருமேனியோட அந்த திருவஞ்சனம் ஆச்சு. ஆச்சரியமா சேவை. அதை காட்டில் வேடிக்கை என்னன்னு கேட்டோம்னா சுவாரஸ்யம் என்னன்னாக்க, வலது பக்கத்து அங்கேருந்து வரைச்சே பெருமாளுக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல அங்கே கர்ப்ப கிரகத்துலேருந்து உற்சவர் ஏழை பண்ணியிருப்பாங்க. அப்பா அதை கிட்ட சேவிக்கிறோம், அந்த சேவிக்கச்சே அந்த உற்சவருடைய அழகும் அந்த ஒரு ஏகாந்தமான ஒரு சேவையும் அது மனசில் அப்படியே நினச்சி நின்று போயிடுறது. இதுக்கப்புறமா இப்படி பெருமாள் மனசுல நின்றுட்டேர்னாக்க எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அந்த கோவில்லையோ அந்த ஊர்லேயோ அங்க இருக்கிற பாகவதாள்லயோ யார பார்த்தாலும் அந்த பெருமாளோட தொடர்புபடுத்தியே நமக்கு பார்க்க தோன்றது. அது அத்தியல்பமாக இருந்திருக்கிற நமக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரைச்சு சுவாமி தேசிகனுக்கு சொல்லணுமா, அந்த திருவள்ளுவர் எம்பெருமான சேவிச்ச ஒரு அழகு, அதை சொல்லச்சேயே அந்த காட்டை நினைக்கச்சே கூட அது எம்பெருமானுடைய விபூதியாகவும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் மாதிரியே இருக்கிறதாகவும் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறது இருக்க மங்களாசாசனம் பண்றது இருக்க, இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம். ஸ்னிக்தச்சாயம் ததனு விததம் தஸ்ய தாஹமேஹிவ நீலம் நீலீரக்ஷா நியத லலிதம் காணனம் சம்விதீயாஹ திருஷ்டே தஸ்மின்னே அனிமிஷவதூ நித்ய நிர்வேஷ யோக்யே ஸ்வர்கோஹோத்யானஸ்ரீயமபி லகும் மம்ஸ்யதே மானசந்தே குர்வன்னானா குசுமரஜசா யத்ர சித்ரம் விதானம் பூகாரண்யே மிருது விசலயன்னே பாலிகா சாமராணி பாதன்யாசக்ஷமமவகிரன்னே ஷ்மாதலம் புஷ்பஜாலைஹி பாப்ராயோ வாயுஹு பரிஜன விதிம் பஞ்சபாணஸ்ய தத்தே.
ஒரு இயற்கை அழக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் கூட நான் பார்த்துருக்கேன், அதுவும் இந்த ஆடி மாசத்துல ஆவணி மாசத்துல ஐசிங்கிறது அங்க எழுந்த போது ஹத்தநாற்று ஆவணி ஹத்தத்தும் போது சபை நடக்கும். அப்போ காவேரியெல்லாம் நிறைய ஜலம் போகும், எல்லா இடத்துலையும் ஜலம் இருக்கும், சமிருத்தமா இருக்கும். அந்த கொஞ்ச தூரம் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 20-30 மைல் முன்னே பிடிச்சுமே பார்த்தோம்னாக்கா எல்லா பக்கத்துலயும் ஒரே செழிப்பா இருக்கும். நிறைய வாழை செடிகள், வாழை தோப்பு, பயிர் அப்பெல்லாம் கொஞ்சம் இதுவா திட்டமா பயிரா இருக்கும். அது ரொம்ப வளர்ந்து ஒரே அறுவடைக்கு இருக்கிற பயிராகவும் இல்லாத, அப்பதான் நடுவு நட்ட பயிராகவும் இல்லாத, பச்சை பசீர்னு எல்லா இடத்துலயும் திட்டமான பயிரோட பாக்குறதுக்கு அதி ரமணீயமாக இருந்துட்டு இருக்கும் அந்த இடம்லாம். கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் இப்பெல்லாம் எங்க போனாலும் பிளாட் போட்டு வச்சிருக்கேன், எது பாக்குறதுக்கே ஒன்றும் கண்ணுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒன்றும் விஷயமே இல்லை. ஆனா சுவாமி தேசிகன் காலத்துல அந்த காடு எப்படி இருந்துன்றத சுவாமி சாதிக்கிறார். நானா குசும ரஜசாக சித்திரம் விதானம் குர்வன்னே என்ன, அங்க பலவிதமான புஷ்பங்கள், சிகப்பு நிறத்துல இருக்கிற புஷ்பங்கள், மஞ்சள் நிறத்துல இருக்கிற புஷ்பங்கள், வெள்ள விளையுன்னு இருக்கிற புஷ்பங்கள், இப்படி பலவிதமான புஷ்பங்கள். அந்த புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தினுடைய வர்ணமும் மாறுறது. காத்துல நிறைய புஷ்பம் இருக்கிற இடம் அது. இது காத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மகரந்தெல்லாம் பரவி அது ஒரே ஒரு சித்திரம், அதாவது ஒரு பல வர்ணங்களோட கூட இருந்துருக்கிற ஒரு மேலாற்பு மாதிரி இருந்துருக்கா. விதானம்ன்றது மேல்கட்டுன்னு சொல்லி சொல்றது. பெருமாள் எங்க எழுந்தருளினாலும் மேல்கட்டு இல்லாத பெருமாள் இறங்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க இந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பங்கள்லேருந்து வந்த ஒரு மகரந்தம், மகரந்தத்தினுடைய ஒரு செயற்கை எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது பார்த்தோம்னாக்க அதுவே ஒரு விண்ணில மேலாப்பு விரித்தா போலேன்னு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி சித்திரவர்ணமாக இருக்குமா, மல்டி கலரா இருந்துட்டு இருக்குமா. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது எப்படி இருக்கும்னு சாதாரணமா யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க இந்த ஹோலி சமயத்துல அவ வர்ண ஜாலங்கள்ல எல்லா இடத்துலயும் அப்படி அப்படி இது பண்ணி பண்ணிப்பா, ஒருத்தர் மேல ஒருத்தர் பூசிப்பா, அதோடு இல்லாத அந்த இடத்துலாம் அப்படியே அந்த பரவி பாது இது பண்ணுவா. அப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்பவுமே சித்திரமான புஷ்பங்களுடைய மகரந்தத்தினால ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். நானா குசும ரஜசா எத்திர சித்திரம் விதானம் பூகாரண்யே மிருது விஜல என்னை பாலிகாக சாமராணி. அங்க பார்த்தோம்னா பாக்கு தோப்பு, பூகாரண்யம்னா பாக்கு, பூகம்னா பாக்கு, பாக்கு தோப்பு நிறைய இருந்துட்டு இருக்கும். சாதாரணமா பாக்கு தோப்புலாம் பாக்கு நான் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா நீள ஒல்லியா போகும் அந்த மரம், ஒசரமா போகும் பாக்கு மரம்ன்றது. நிறைய நன்னா ஜலம் இருக்கிற இடத்துலதான், செழுமையான இடத்துலதான் பாக்கு தோப்பே இருக்கும். இந்த ஜலம் இல்லாத இடத்துலதான் பாக்கு தோப்பு இருக்காது. இந்த பூகாரண்யம் பார்த்தோம்னா இங்க பார்த்தா அந்த காடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே பாக்கு மரங்களாம். அதுக்கு ரெண்டு காரணம், அந்த பூமியும் செழுமையான பூமியா இருக்கணும், ஜல சமிருத்தியும் இருக்கணும், அந்த தண்ணி தேங்கிண்டு இருக்கக்கூடாது. அந்த அதெல்லாம் எத்தனையோ ஒரு விஷயங்கள் உள்ளன பாக்கு தோப்பு வரணும்னாக்க. அதுல பூகாரண்யே மிருது பாலிகா சாமராணி மிருது விலை என்ன, பாக்குக்கு பாலைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த பாலைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த பாக்கு பாலை இப்ப அதுதான் பாக்கு பட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்க நம்ம. அந்த பாக்கு பாலைகள்ல எடுத்துனோம்னா அதுவே ஒரு சாமரம் மாதிரி இருக்குமா,
அது தாமரம் மாதிரி மிருது விசால என்ன அத அசஞ்சண்டு இருக்குன்னு அர்த்தம். அது பூகாரண்யே மிருது விசல என்னே பாலிகா சாமராணி பாதநியாசமவகிரண்ணே ஸ்மஹதலம் புஷ்பஜாலைஹி. பாதநியாசமம் காட்டுல போய் நடக்கிறதுன்னா கையெல்லாம் தரையெல்லாம் ஒரே முள்ள காலெல்லாம் இருந்ததுனாக்க எப்படி நடக்கிறது, காலெல்லாம் வலிக்குமே, காலில் முள்ளு கொத்திடுத்தோன்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த காட்டுல அப்படி இல்லையா, இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் அப்படியே புஷ்பமாக இருக்கும். அந்த புஷ்பம் அது அப்படியே புஷ்ப விருஷ்டி, இது காடும் இல்லையோ, யாரும் இந்த புஷ்பத்தெல்லாம் பொறிக்கிறது இல்லை, அந்த மரத்துலேருந்து அந்த புஷ்பம்லாம் கொட்டிடுத்தோன்னா அது கிழெல்லாம் அப்படியே புஷ்பம் இருக்கு, அதில் போட்டோம்னா காலுக்கு மொத்த மொத்தம் மொத்த மொத்தம்னு இருந்துட்டு இருக்குமா. ஆகையால ஸ்மாதலம் புஷ்பஜாலைஹி பாதநியாசமம் அவக்கிறன்னு, அந்த புஷ்ப ஜாலங்கள்னால புஷ்ப விருஷ்டிகளால பூமி பிராந்தத்தை பாதநியாசமம் அந்த காலை வைக்கிறதுக்கு தகுந்ததாக அறுதாம். இப்படி ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு. பிராயோ வாயு பரிஜன விதி பஞ்சபானஸ்ய தத்தே. இது மாத்திரம் இருந்தா போருமா, ஒரு மேலாப்பு, அதாவது விண்ணில மேலாப்பு வெறித்தார் போல்னு சொல்லச்சு, புஷ்பங்களுடைய ரஜஸ்னால ஒரு சித்திரமாக இருக்கக்கூடிய பல மல்டி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மேலாப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாக்கு தோப்பு, பாக்கு தோப்புல பாக்கு பட்டகளே தாமரம் வீசுற மாதிரி இருந்துருக்குன்னு சொன்ன. அந்த பூமியில அந்த பிராந்தத்துல பார்த்தோம்னாக்கா காலு வைக்கச்சிய பருக்கங்கள்லாம் இருந்து காலெல்லாம் குத்தாது இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கும். அந்த மாதிரி இல்லாதபடி அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அப்படியே காலெல்லாம் அப்படியே மொத்த மொத்தம் மொத்த மொத்தம்னு இருக்க மாதிரி புஷ்பங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. காத்து சரியா அடிக்காது போயிடுத்துனாக்கா சஞ்சாரம் பண்ண முடியுமே, பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னா, பிராயோ வாயு பரிதன விதி பஞ்சபானஸ்ய தத்தே. பஞ்சபானஸ்ய பரிஜன விதி தத்தே என்பதாக சொல்ற பஞ்சபானன்றது ஐந்து புஷ்பங்களை, அசோக புஷ்பம், சூத புஷ்பம், அதாவது மாம் புஷ்பம், இப்படி சில புஷ்பங்கள், அஞ்சு புஷ்பங்கள், இந்த அஞ்சு புஷ்பங்களும் மன்மதனுடைய பானமாக சொல்லப்படுகின்றன. அந்த அஞ்சு ஆகையால்தான் மன்மதனை சொல்லும் போது பஞ்சபானன் ஐந்து பானங்களை உடையவன் மன்மதன் சொல்லுகிறார். அந்த பஞ்சபானனுக்கு ஒரு பரிஜன விருத்தி, அந்த ஊழியம் செய்கிறவனாக வாயு தேவதா ஆயிட்டாராம். ஏன்னா அங்க ஒரு தென்றல் காத்து, இந்த தென்றல் காத்து இருந்ததுனாலே போறோம் காமோத்வீபனம்ன்றது, அதாவது நம்மளுடைய மனசு மனசுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படும் இந்த தென்றல் காத்து அடிச்சதுன்னாக்க. இது பார்த்து இந்த காடா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, இந்த புஷ்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு சன்னிவேசத்துல காத்தும் ஒண்ணு நன்னா அடிச்சதுன்னாக்க இத காட்டிலும் வேற என்ன வேணும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இப்ப அந்த வாயு தேவத்தையே கூட மன்மதனுக்கும் வாயு தேவத்தை ஒரு பரிசாரம் பண்றான், கைங்கரியம் பண்றான், அவனுடைய ஏவல் தேவையை செய்பவனாக இருக்க மாதிரி தோன்றதுன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு மேலிருந்த வாரியா அர்த்தம் பார்த்தோம்னாக்க, தேவஸ்திரீக்கள்லாம் இந்த உத்தியானத்துல வந்து அவள்லாம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடமாக திகழ்கின்றது. அவளுக்கு தேவலோகத்துல இருக்கிற நந்தவனத்தை காட்டிலுமே இது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு தோன்றதுன்னு சாதாரணமா மேலிருந்த வாரியா அர்த்தம் தோணும். ஆனா இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா, இங்க மன்மதனுக்கு சொல்லச்சே பரிஜன விதியும் பஞ்சபானஸ்ய தத்தேன்னு சொல்லி சொல்ற, சாக்ஷான் மன்மத மன்மதான்னு மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கிறவர் கண்ணன் தான், பெருமாள் தான். கண்ணன் கதிகிரி மேல் நின் அனைத்தும் காக்கின்னானேன்னு சொல்லி அந்த தேவ பெருமாளை கண்ணனாக மங்களாசாசனம் பண்றார்.
கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு சொல்லிட்டு அந்த கண்ணனாக திருவேங்கடமுடியான் மங்களாசாசனம் பண்ற, அதே மாதிரிதான் ரங்கநாதனையும் கண்ணனாக மங்களாசாசனம் பண்ற. இப்படி பெருமாள்னு எடுத்துட்டாக்க அந்த பெருமாளை கண்ணனாக மங்களாசாசனம் பண்றதுல எல்லாருக்குமே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் தான் சாட்சா மன்மத மன்மதனாக இருந்துருக்க. இப்படி மன்மத மன்மதனாக எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு பஞ்சபூதங்களும் கைங்கரியம் பண்றதாக இருக்கு. அதுதான் சுவாரஸ்யம். இங்க திருவள்ளரில் இந்த பெருமாளுடைய விபூதி எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய ஒரு பிராந்தம், அந்த பிராந்தத்துல பார்த்தோம்னா அது காடாக இருந்தன. ரங்கநாதன் வெளியூர் உறையூர் எழுவேர், ஜீயர்புரம் எழுவேர், இன்னைக்கு கூட நேற்று நேத்தி கூட ஆடி பார்த்து பெருக்குன்னு சொல்லிட்டு அம்மா மண்டபத்துறைக்கு ரங்கநாதன் எழுவே, இதெல்லாம் பெரிய புறப்பாடுன்னு பேர். இதுக்கு இந்த புறப்பாடும் போது அந்த சீபாதம் தாங்கிகள்லாம் உற்சாகமா வந்து 20 பேர் ஏழை பண்றாள்னா 20 பேர் வெறுமை வருவான் கூட. இப்படி எல்லாம் ஒரு உற்சாகத்தோட ஏழை பண்றான். இப்படி இங்க பாக்குறது திருவள்ளரை எம்பெருமானுடைய விபூதியாக இந்த காடு பார்க்கச்சே பெருமாளும் தாயாரும் அங்க ஏழினாக்க, அப்ப அந்த தாயாருக்கு ஒரு கைங்கரியம் பண்ண முடியோ அந்த பரிஜன விதி. இந்த பஞ்சபூதங்களும் அதுல வாயு பகவான் இவருக்கு கைங்கரியம் பண்றவனாக தென்றல் வீசுபவனாக இருந்திருக்க. அங்க இருக்கிற மரங்கள்லாம் புஷ்பங்கள்லாமும் அபிவிருட்சா பரிமலானாக ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே மரம் செடி கொடி எல்லாமே அப்படியே உதிர்ந்து போயிட்டான். ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒண்ணுமே அகால பலினோ விருட்சாக இது இந்த ஒரு சீசன்லதான் பழங்கள்லாம் வந்து பழுக்கும் கிடைக்கும். மீதி சீசன்ல இப்போனா எல்லா சமயத்துலயும் எல்லா பழங்களும் கிடைக்கிறது, அப்பெல்லாம் அப்ப கிடைக்காது. ராமர் பட்டாபிஷேக சன்னிவேசத்துல இது சீசன் இல்ல, இந்த சமயத்துல பழங்கு இந்த பழம் கிடையாது இந்த புஷ்பம் கிடையாதுன்னு சொன்னாக்க அதுக்கு தௌர்பாகியமாக நினைச்சுக்குமா அது. ஆகையால காலத்தை பத்தி பார்க்காத ராமருக்கு பட்டாபிஷேகம்னு உடனே எல்லா மரங்களும் பழங்களும் புஷ்பங்களோடையும் பூத்து குலுங்கின என்று வால்மீகி சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இந்த இடத்துல திருவள்ளரை எம்பெருமானுடைய விபூதி அந்த விபூதியாக இருக்கிறபடினால திவ்ய தம்பதிகளுக்காக அவ எழுந்துள்ள ஒரு பிராந்தம், அந்த பிராந்தம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு மேலாப்போடையும் சாமரம் வீசுற மாதிரியும் அந்த கால் வைக்கிறதுக்கு திருவடிகள்லாம் வைக்கிறதுக்கு புஷ்ப விருஷ்டி பண்ணினதாகவும் இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்க்கணும். ஹம்சம், ஹம்சம் இப்ப அந்த காடை கடந்து போக போறது யாருடைய கைங்கரியத்துக்காக இந்த ஹம்சம் போறது? யாருக்காக போறது? ராமனுக்காக போறது. ராமனுக்காக போறதுன்றத காட்டிலும் சீதா பிராட்டிக்காக போற ஹம்சம் இது. ராமனிடத்துல இருந்து சந்தேசத்தை சீதா பிராட்டிக்கு அறிவிப்பதற்காக போறது. இப்ப இந்த பெருமாளுடைய கைங்கரியத்தை பண்றது திவ்ய தம்பதிகளுக்கு உண்டான கைங்கரியத்தை பண்றதுனால ஹம்சத்தம் காட்டிலும் பரம பாகவத, அதாவது அந்த பாகவதத்துவம் இருக்கிறது வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாகவதனாக எழுந்தருளும் பொழுது பெருமாளுக்கு மேல உபச்சாரம் பண்ணணும். அதுக்காகவே இந்த திருவள்ளரைக்கும் திருவரங்கத்துக்கும் இடையில இருந்துருக்கிற இந்த பிராந்தம் ஹம்சத்தை உபச்சாரம் பண்றதுக்காக எல்லா இடத்துலையும் புஷ்ப விருஷ்டியும் அங்க மேல ஜில்லுன்னு காத்தும் அங்கங்க பார்த்தோம்னா சாமரம் வீசுற மாதிரி அந்த பாலர்கள்னால சாமரம் வீசுறதுமாகவும் இப்படி அற்புதமான ஒரு பரிச்சரியை பண்ணுவதாகவும் சுவாமியினுடைய திருவள்ளம். இது பெருமாளுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்றது எவ்வளவு சிறப்போ அதுக்கு மேற்பட்ட சிறப்பு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது. பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணமானாக்க பெருமாள் ரொம்ப ரொம்ப உகப்ப. ஆகையால அதுவும் பெருமாள் கைங்கரியத்துல இருந்துருக்கிற ஒரு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான. அப்படின்னால இந்த ஹம்சத்துக்கு போற இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சன்னிவேசம் அமைய போறதுன்றதையும் ராமர் தெரியப்படுத்துறார்.
ராமர் தெரியப்படுத்துறேன்ற ஒரு வாக்கு மூலமாக சுவாமி தேசிகன் நம்மளை அனுபவிக்க வைக்கிற குருவன்னானா குசுமரஜசா யத்ர சித்திரம் விதானம் பூகாஹரண்யே மிருது விசலயன்னு பாலிகா சாமராணி பாதன்யாசமமவகிரன்னு ஸ்மாதலம் புஷ்பஜாலைஹி பிராயோபாயுஹ பரிஜன விதிம் பஞ்சபாணஸ்ய தத்தே. நாம்ளும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டோம். அப்படி எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடுற பாகவதாளுக்கு தொண்டு புரிந்தும் நிரம்பர வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.